அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 days எடுத்த விலாக் தான். ஆக்சுவலி பார்க்குக்கு போனது, அப்புறம் வந்து ஒரு ரெசிப் கொடுத்துருக்கேன், ஸ்டேக் ரெசிப் கொடுத்துருக்கேன். தென் வந்து எனக்கு இப்போ தான் வெட்டிங் டே முடிச்சுது எங்களுக்கு. ஸோ வந்து அதுக்கு அம்மா வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 days வந்து சேர்த்த ஒரு விலாகாக வந்து கொடுத்துருக்கேன். புது வியூவர்ஸாக ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அம்மா என்ன கொடுத்துருந்தாங்க, ட்ரைபாட் வந்து இந்த ரிங்கோட ரிங் லைட்டோட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நாங்கள் பார்க்குக்கு போனால் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு என்னோடய ப்ளூ செப்பல் எடுத்து கொடுறேன். தேங்க்யூ. அது வந்து சடன் பிளானாக தான் பார்க்கு கிளம்புனா. ஆக்சுவலி எங்கள் ஏரியாலே இருக்க ஒரு பார்க், அது வந்து பார்க்குனே நாங்கள் யாருமே சொல்ல முடியாது, அங்கே வந்து யாருமே வர மாட்டாங்க. மோஸ்ட்லி நாங்கள் மட்டும்தான் அங்கே போவோமே. பட் இசாஸ் விளையாடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். எங்களுக்கு வந்து வீட்லேயே இப்போ இருக்கிறதுக்கு வந்து இப்போ கூட்டம் இல்லை, அங்கே யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். ஸோ நாங்கள் மட்டும் போயிட்டு நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஒரு 3:34 போல தான் கிளம்பணும். பட் வந்து பார்க்கில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வெயில் இருக்காது. ஸோ வந்து வெயில் மட்டும்தானே இல்லை, நாங்கள் வந்து இந்த டைம் ஈஸியாக இருக்கும். யாரும் மோஸ்ட்லி அந்த மதியான டைம் வரவும் மாட்டாங்கங்கிறதுனால இப்போ கிளம்பணும். அவனை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால. பார்க்குக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே குட்டி பார்க்கு தான். குழந்தைங்க வந்து நான் ஈவினிங் டைமே போனால் கூட இங்கே நிறைய பேர் வந்து விளையாடுற மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ போனாலுமே இப்படி வந்து காலியாக எம்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இசாஸ்க்கு விளையாடுறதுக்கு. இந்த டைமில் கொரோனா டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ க்ளோஸ்லேயே தான் இருந்தது, இப்போ தான் அவங்க ஓப்பனே பண்ணியிருக்காங்க. என்னதுமா பூவு எங்கம்மா இருக்கு சில பூவு? அம்மா எப்படா? என்ன இஞ்சாஸ் ஆச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய இடம் ஓச்சா? இதில் இந்த மாதிரி நிறையா எடுத்து ஜாஸ்மா பொக்கேலாம் செய்யலாம். பொக்கேனா அப்படிம்பியா தானே? இந்த ஐ லவ் யூ, லவ் யூ டூ. ஐயோ பையன் கூட காணாம். ஆ தேங்க்யூ அத்தாக்கு. அதானே நினச்சேன். ஏ வாங்கிட்டு போடா, அத்தா கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்னா, பார்க்கில் வந்து சின்ன சின்ன பூ இருந்ததுன்னா கூட உடனே அதை எடுத்து எடுத்து வந்து அம்மா ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூன்னு அவர் வந்து அன்றைக்கி கொடுத்துட்டே இருந்தார். ஒரு 4 to 5 அந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்களா அது எல்லா பூவுமே அவர் வந்து ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லி 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 கொடுத்துட்டே இருந்தார். அவர் தேடி தேடி அதுக்காக பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ மலை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி போகலாமா, கிளம்பலானா ஏப்பில் கிளம்புமா? அது இப்போ தான் வந்து ஒரு 10 minutes ஆயிருந்தது. ஸோ வந்து அது கண்டிப்பாக கிளம்ப மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடியே ஆகணும்னு அவர் பாட்டுக்கு அதெல்லாம் மலை தூர தூரம் விளையாடிட்டு தான் இருந்தார். லவ் யூ டூடி தங்க குட்டி.
நான் சொன்னேன் இல்லை பூ தேட தான் அப்போ ஒரு ஏதாவது விளையாட வேண்டியது கொஞ்ச நேரத்தில் போய் பூ தேட வேண்டியது இப்படியே தேடிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க அத்தா உட்கார வச்சு அவர் ஊஞ்சல் ஆட்டி விடுறாரா இந்த மாதிரி ரொம்ப எங்களே வந்து அவர் கவனிச்சுக்கிட்டாரு பார்க்கில். மழை பெஞ்சது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அதுக்குமே இசாஸ் வந்து நல்ல வேலை வீட்டுக்கு போகல, அவங்க பேச்சு கேட்டு வீட்டுக்கு போயிருந்தா எந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டுலாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து கவுண்ட் டவுன் வச்சு எத்தனை எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அவர் அப்படி தொங்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் விளாண்டாங்க. தென் வந்து இது வந்து ஐ லவ்யூன்னு சொல்லி இந்த மாதிரி நான் லவ் யூ அப்படின்னு போகிறது எல்லாமே அவர் ஒவ்வொரு தடையும் வந்து லவ் யூ லவ்யூன்னு சொல்லி கொடுத்த பூ அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேற வீட்டில் கொண்டு வந்து எனக்கு சேர்த்து வைங்கன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக வந்து கிளம்புற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இசாஸ் பிடிச்சி அந்த தோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வந்து எங்கள் அம்மா வீட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளாக்ஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இந்த மாதிரி தோன்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதெல்லாம் தோண்ட ஆரம்பித்தார். ஒரு 10 மினிட்ஸ் அது மாதிரி விளையாட வச்சு கிளம்பிட்டோம். கிளம்புற நேரத்தில் பார்த்தா அந்த வண்டி நல்ல 2 நாய்க்குட்டி வந்து உட்காந்துட்டு அது தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அது விரட்டி விட்றதுக்கு என் பிள்ளைக்கு பயம். ரொம்ப டைனோசரை பார்த்த மாதிரி வந்து அடிச்சு பிடிச்சி ஏறி உட்காந்துச்சு. ஸோ வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்கும், எங்களுக்கு அது டைம் போனதே தெரியவே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகாமல் நம்மளும் எங்கேயுமே வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயாச்சு. தென் வந்து ஸ்டேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பீஃப் ஸ்டேக் தான் செய்ய போகிறேன். சரி, வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செய்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் செய்கிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து பெப்பர் பவுடரும் க்யூமின் அதாவது சீரகமும் பெப்பரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் வந்து மேலே அப்படி தடவி ஒரு 1 to 2 hours வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1 hour 2 hours மூடி அந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த மசாலா இறங்கியிருக்கும். தென் வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த நம்ம ஸ்டேக் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு சைடு இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க.
திருப்பி போட்டு ஒரு 15 minutes இருக்கணும். 15 minutes அப்புறமா நம்ம இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 பீசஸ் உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாமே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக ஆயில் பட்டரில் இருக்க மாதிரி, இந்த ஸ்டேக் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கார்லிக் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்குறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கார்லிக் போட்டு ஒரு 2 minutes அப்புறமா இந்த மாதிரி லெமனை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு 3-4 பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கே ஒரு 5-10 minutes ஆகும். தென் வந்து மறுபடியும் ரெண்டு சைட்ஸும் வந்து ஒரு 10-10 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்டேக் ரெடி ஆகிடும். நம்ம வந்து இது வேக வச்சு நம்ம எடுக்கலை, நம்ம டேரெக்டாக தான் பேனில் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே போத் சைட்ஸும் ஈக்குவலாக நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்டேக்ஸோட சைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஆயிலில் இருக்க மாதிரி அதை திருப்பி வச்சு ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு 1 hour எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து பீஃப் ஸ்டேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக வந்து இது வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு 1 hour வச்சுருந்து அப்படியே போட்டு ஆயிலில் போட்டு இந்த பட்டர் அப்புறம் வந்து கார்லிக் போட்டு எடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்தியன் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறக்காக அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் வந்து வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அம்மா வந்து ஆர்டர் பண்ணது வந்து எங்களுக்கு தெரியாது. என்னோட ஒரு ஃபேமிலி ஒரு கசின் மூலமாக வச்சு தான் அம்மா ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அம்மா வந்து ட்ரைபேட் என்னோடது வந்து உடஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வச்சிருந்தது வந்து பிளாஸ்டிக்கில் வச்சு ஸோ உடஞ்சிருச்சுங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த டைம் நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு இருந்த டைமில் அம்மா ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, அம்மாவுக்குமே வந்து அது எப்படி வாங்கணும் என்னன்னு தெரியல. இதில் பெரிய விஷயம் என்ன, எனக்குமே தெரியாது இது வந்து எந்த ட்ரைபாட் பெஸ்ட்டு, இல்லை வந்து என்ன ரிங் லைட் பெஸ்ட்டு, என்ன மிஞ்சி பண்ணால் நம்மளும் யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து வாங்கியிருந்திருப்போம். பட் வந்து அம்மாவும் கசினும் சேர்ந்து அந்த ரிவ்யூஸை அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு வாங்கினாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஃபுல்லாக மெட்டல், ரொம்பவே நல்லா இருந்தது. ஹைட்டும் வந்து எங்களுக்கு நான் கேட்ட அளவுக்கு வந்து ஹைட் வந்து ஃபுல்லாகவே வந்துருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. இது வந்து என்னென்னா, அவங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி செட் பண்ணணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மாடலுமே நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ வந்து அது அவங்களுக்கு செட் பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. பட் வந்து இசாசத்தால் வந்து அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிட்டாங்க. தென் வந்து ரிங் லைட் வந்து இது வந்து 10 inches ரிங் லைட்டு தான் இது. எனக்கு வந்து இது போதுமாக தான் இருக்குது. பட் வந்து இதில் வந்து இன்னும் பெருசெலாம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி இன்ச்சஸ் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து 3 colors வரும், ஒரு மாதிரி லைட், ஒரு மாதிரி ப்ளூ, அப்புறம் ஒயிட், அப்புறம் வரும் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வரும். அது மெயினாக இந்த ட்ரைபேடில் அந்த ரிங் லைட்டை செட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. அது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு. தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொபைலுக்கு நம்ம சார்ஜர் போடுவோம் பார்த்திங்களா, அந்த இதில் யூஸ் பண்ணி தான் நம்ம இது வந்து லைட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு, அந்த அடாப்டர் வச்சு போட்டுக்கிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஹேண்டியாக எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தது. ஆக்சுவலி அதில் லைட் வந்ததுக்கப்புறம் ஹோல் ஃபேமிலிக்கு அப்படி ஒரு ஹாப்பி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த ரிங் லைட் வந்து எனக்கு லைட்லாம் கிடையாது. நான் வந்து டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து லைட்டை பார்த்தோன்னா என் பையனுக்கு அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து
45 சம்திங் தான், 945 55 தான். ஆனால் அதுக்கு ஒர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால தான் எனக்கு அது வந்து ஈஸியாக உடஞ்சிது ஃபஸ்ட்டு இருந்தது. தென் வந்து ரிங் லைட்டோட வருது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அதிகமாக அந்த லைட் வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்கு, அதுலேயே லோவாக வச்சுக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம மொபைல் வச்சுக்கணும். இது வந்து மொபைல் வச்சுக்கிறது மட்டும்தான், கேமராவுக்கு வந்து இது கிடையாது, மொபைலுக்கு மட்டும்தான். நான் வந்து மொபைலில் தான் வீடியோஸ் எடுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். தென் வந்து அவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புது வியூவர்ஸாக தான், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்ஸு, வ்ளாக்ஸ் எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.